தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ் வாசல். பயில்வான் லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா. பிக் பாஸ் 4 நிகழ்ச்சியை தொடர்ந்து கொளுத்தி போட்டு வரும் பாலாஜி முருகதாசை பரட்டை பாலாஜி என வர்ணித்து வருகின்றனர் நெட்டிசன்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இன்றைய ப்ரமோ எபிசோடுக்கான 3வது ப்ரமோவில் நிசாவுக்கு வேல்முருகனுக்கும் இடையிலே சண்டையை மூட்டிவிட்டுள்ளார் பாலாஜி முருகதாஸ். அவர் நிசாவுக்கு கொடுத்த ஒரு டாஸ்கில் பிக் பாஸ் வீடு அல்லுலகப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த ப்ரமோவை பார்த்த நெட்டிசன் பாலாஜி தான் பெட்ட வைத்திருக்கின்றார் என்றும் அவர் இனிமேல் பரட்டை பாலா என்றும் கூறி வருகின்றனர். வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. 3வது ப்ரமோவை பார்த்த இந்த நெட்டிசன் பயில்வான் தன் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு என பாலாஜி முருகதாசை பட்ட வைத்தை வெட்டி குறிப்பிட்டுள்ளார்கள். மற்றும் ஒரு நெட்டிசனான அவர் பாலாவை பார்த்து, போதும், எனக்கு ரஜினி நடித்த 16 வயது நிலை படம் தான் ஞாபகம் வருகிறது. அந்த படத்தில் தான் ரஜினியை பார்த்து கவுண்டமரி ஒரு டயலாக் சொல்வார், பத்த வச்சிட்டாரா பரட்டை. மற்றும் ஒரு நெட்டிசன், இவர் பயில்வான் லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா, ஆத்தாவையே தண்ணி பாட்டின்னு சொல்லி டிகால்ட்டி விட்டு வரும் என பக்கம் செய்திருக்கின்றார். 3வது பிரமையை பார்த்த இந்த நெட்டிசன் வேல்முருகன் இந்த காமெடியாக எடுத்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும். வேல்முருகனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் அப்போது என பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் ஒரு நெட்டிசன், அவர் பிக்பாஸ் இன்றைக்கு நல்லா கொளுத்தி விட்ட வேடிக்கை பார்க்குறாரு போல பாலாஜி முருகதாஸ் இது ஒரு விதமான சிரிப்பாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுவோம், ஏதோ பண்ணி போகிறோம். நிசா மற்றும் வேல்முருகன் ரெண்டும் ஆமாசாமி நிலைமையை இனிமேல் மோசம்தான் சாமி என குறிப்பிட்டுள்ளார். பிரமையை பார்த்த அந்த நெட்டிசன், அடுத்த டார்கெட் வேல்முருகன், நல்லா கத்து, அப்போ தான் உனக்கு பேமெண்ட் என கிண்டலடித்திருக்கின்றார். மற்றும் ஒரு நெட்டிசன், இவர் பாலாஜி என்னத்துலேயுமோ உருப்படியான விஷயம் நிசாவுக்கு மாஸ்க் கொடுத்தது தான், தைரியம், எவ்வளவு நாள் நாம் இந்த பொம்மையாக இருப்பீங்க என கேட்டுள்ளார். பிக் பாஸின் இன்றைய நிகழ்ச்சியின் 3வது பிரமையை பார்த்த இந்த நெட்டிசன் நல்லா கொம்பு செய்து விடுகின்றார் பாலாஜி முருகதாஸ், நான் இப்போ இம்ப்ரெஸ் ஆகிட்டார் என்று கூறியிருக்கின்றார். மற்றும் ஒரு நெட்டிசனான இவர், தன் 11 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், கேமில் ஸ்டுவிச்சை கொடுத்தார் வந்ததை போல நம்ம தாத்தா தான், அதுக்குத்தான் முதலில் பிரமோவில் ரியோ குதித்தது, இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக தாத்தாவை சொல்லிட்டு எல்லாமே எஸ்கேப் ஆகியிருப்பாங்க எல்லோருக்கும் என கூறியுள்ளார் இந்த நெட்டிசன்கள். மேலதிக மற்றும் விரிவான செய்திகளை எமது யாழ் வாசல் தொலைக்காட்சி ஊடாக கண்டு கழியுங்கள். எமது யாழ் வாசல் தொலைக்காட்சி ஒளிபரப்பப்படுகின்ற சகல பிக்பாஸ் சம்பந்தப்பட்டதும் ஏனைய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யாழ் வாசல் தொலைக்காட்சியை சப்ளைஸ் பண்ணுவதுடன் பெல் பட்டனை அமர்த்துவதன் மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி.